டென் டே டே ஃபைவ் தம்ம ஐந்தாம் நாள் தியான முகாமின் ஐந்தாம் நாள் முடிந்துவிட்டது பாதி நாட்கள் சென்று விட்டன சென்றது சென்றதுதான் கையில் இருக்கும் நேரத்திலிருந்து அதிகபட்சம் நன்மை அடைபவர்தான் கெட்டிக்காரர் ஆனால் புதிதாக வந்திருக்கும் ஒருவரின் மனதில் நிறைய சந்தேகங்கள் வரும் மக்கள் வெவ்வேறு பின்னணிகளில் இருந்து இங்கு வருகிறார்கள் எனது மத நம்பிக்கைகள் என்னவாயின எனது பாரம்பரியம் என்ன ஆனது அவைகளை பற்றி ஒன்றும் பேச்சே இல்லையே என்ன வகையான தியானம் இது பாதை தவறிவிட்டோமோ என்றெல்லாம் நினைத்து குழம்பி விடுகிறார்கள் மனதில் இந்த மாதிரி சந்தேகங்கள் வருவது இயற்கை என்னதான் பாரதத்தின் பழைய தியான முறையாக இருந்தாலும் இப்போதைக்கு இது புதியது போலத்தான் கேள்விப்பட்டிருக்க மாட்டீர்கள் வெறும் உடம்பை பாருங்கள் அதில் ஏற்படும் உணர்ச்சிகளை பாருங்கள் இதனால் உங்கள் விருப்பு வெறுப்புக்கள் மறைந்து விடுகின்றன முக்தி அடைவீர்கள் என்று சொன்னால் நமது மதமும் பரம்பரை வழக்கமும் எங்கே போனது என்ற சந்தேகம் வருவது சகஜம்தான் ஆனால் இத்தனை நாட்களாக கொஞ்சம் வேலை செய்துள்ளீர்கள் இந்த பேருரைகளையும் கேட்டு இருக்கின்றீர்கள் பேருரைகளை கேட்பதால் மட்டும் ஒன்றும் ஆகிவிடாது ஒரு வாதத்திற்கு எதிராக பத்து வாதங்களை எழுப்பலாம் ஆனால் நீங்கள் வேலையும் செய்து பேருரைகளை கேட்டு அறிவளவிலும் தெளிவு பெற்றதால் சிறிதளவு சந்தேகங்கள் விலகியிருக்கும் எல்லா சந்தேகங்களும் விலகி இருக்காது ஒரு சிலருக்கு விலகியும் இருக்கலாம் ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கைகளில் விசுவாசம் வைக்காதவராக இருந்தால் அறிவோடு செயல்படக்கூடிய ஒருவராக இருந்தால் இந்த ஐந்து நாட்களில் ஒன்று நிச்சயம் புரிந்திருக்கும் அதாவது இந்த முறை அறிவுபூர்வமாக சரியாகவே படுகிறது அர்த்தமில்லாத பேச்சை போல இல்லை எது தான் பார்ப்போமே என்று தோன்றும் இந்த முறையில் நம்மை யாரும் கட்டி போடவில்லை அதனால் செய்து பார்க்கலாம் என்று தோன்றும் இது தோன்றிவிட்டால் நிச்சயம் மீதமுள்ள நாட்களில் நன்றாக முயற்சியோடு ஒருவர் வேலை செய்வார் வேலை செய்வதற்கே தயங்கி கொண்டிருந்தால் இது சரியான முறைதானா நல்லதா கெட்டதா என்று எப்படி தெரிந்து கொள்வது நிறைய பேர் ஐந்தாவது நாளுக்கு பிறகு மிகுந்த ஈடுபாட்டோடு வேலை செய்வதை பார்க்கிறோம் ஈடுபாட்டோடு வேலை செய்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் அறிவால் சரி என்று ஒப்புக்கொள்வதால் லாபமில்லை உண்மையான லாபம் அனுபவத்தால் உணர்ந்தால் தான் கிடைக்கும் நீங்கள் தொடங்கியிருக்கும் இந்த வேலை உண்மையை அனுபவத்தில் உணர்ந்து கொள்வதுதான் வெறும் அறிவுபூர்வமாக உணர்ந்து கொண்டால் போதுமென்றால் இந்த பேருரைகளை வீட்டிலேயே உட்கார்ந்து கேட்டிருக்கலாம் இல்லையா பத்து நாட்கள் இங்கே வீணடிக்க தேவையே இல்லை தர்மம் என்பது அறிவால் புரிந்து கொள்வதற்காக இல்லை அனுபவத்தில் உணர்ந்தால்தான் அது தர்மம் உலக வாழ்க்கையில் வெளி உலகத்தில் அனுபவத்தில் எல்லாவற்றையும் உணர்ந்தால்தான் நான் ஒப்புக்கொள்வேன் என்று ஒருவர் சொன்னால் அவரை முட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும் ஆனால் ஆன்மீகத்தில் மனதை அசுத்தங்களில் இருந்து விடுபட வைக்கும் விஷயங்களில் அனுபவத்தால் உணரவில்லை என்றால் வேலை நடக்காது ஒரு கொடிய விஷம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் குடித்தவுடனே உயிர் போய்விடும் என்று ஒருவர் நம்மிடம் சொல்கிறார் அப்படியா அதை குடித்து பார்த்துத்தான் நான் ஒப்புக்கொள்வேன் என்று ஒரு அறிவற்றவன் சொன்னால் குடித்த பிறகு அவர் எதை பார்க்க முடியும் எதை ஒப்புக்கொள்ள முடியும் உலக விஷயங்களில் பிறர் அனுபவத்தினால் நாம் பலனடைய பார்க்க வேண்டும் ஆனால் ஆன்மீக விஷயங்களில் பிறர் அனுபவம் நமக்கு உதவாது ஒவ்வொருவரும் சுயமாக அனுபவித்தால்தான் உள்ளே கட்டி இருக்கும் சங்கிலிகளை அவிழ்க்க முடியும் அறிவால் யோசிப்பதால் இவை உடையாது அறிவுபூர்வமான விளக்கங்கள் நமக்கு ஒரு உந்துதலை கொடுக்கவும் வழிகாட்டவும் தான் உதவி செய்யும் அவ்வளவுதான் மனதின் ஆழங்கள் வரை சுத்தமாக்க வேண்டும் மனதின் யோசிக்கும் பகுதி வெளியில் என்ன நடந்தாலும் விருப்பம் உண்டாக்க கூடாது வெறுப்பு உண்டாக்கக்கூடாது என்று திரும்ப திரும்ப கொண்டு தன்னை சுத்தப்படுத்தி கொள்ளும் புத்தி சுத்தமாவதாலும் பயன் உண்டு ஆனால் மனதின் ஆழங்கள் சுத்தமாகாது அதற்கு நாம் ஆழ் மனதை சுத்தமாக்க வேண்டும் தியான முறைகளை மக்கள் மறந்து விட்டதனால் உடம்பிற்கு எப்படி கஷ்டம் கொடுப்பது என்றே பார்த்தனர் அதனால் ஒருவர் முக்தி அடைந்து விடலாம் என்று நினைத்தனர் மனதை சுத்தமாக்கும் முறை மறைந்து விட்டது அதை சுத்தமாக்காமல் வேலை நடக்காது பகவான் மகாவீரரின் வாழ்க்கையில் ஒரு சம்பவம் ஒரு நாட்டின் அரசனின் மனதில் விரக்தி உண்டானதால் ராஜ்யத்தை துறந்து தவம் செய்ய காட்டுக்கு போய்விட்டார் நின்று கொண்டே கடுமையான தவம் செய்தார் அந்த வழியாக சென்று வந்த ஒருவர் பகவானிடம் சொன்னார் ஐயா இந்த ராஜா கடும் தவம் செய்கிறார் இந்த சமயம் அவர் மரணமடைந்தால் நர்கத்தை அடைவார் அதற்கு பகவான் சொன்னார் இல்லையப்பா இந்த சமயம் அவர் இறந்தால் கொடிய நரகம்தான் கிடைக்கும் சிறிது நேரம் கழித்து இன்னொருவர் வந்தார் பகவானே அந்த தபம் செய்து கொண்டிருந்த ராஜா இறந்து விட்டார் என்று சொன்னார் பகவான் அதற்கு அப்படியா அவருக்கு நர்கதி கிடைத்தது என்றார் இது என்ன முரண்பாடாகச் சொல்கிறாரே என்று கேட்கலாம் இம்மாதிரியானவர்கள் பொய் சொல்வதில்லை அவர் புரிய வைத்தார் முதலால் சொன்னபோது நான் எனது ஞானக்கண்களால் அந்த ராஜாவின் மனதை பார்த்தேன் அவர் மனதில் பெரும் கோபம் எழுந்து இருந்தது பகைமை உணர்ச்சி எழுந்திருந்தது செய்யும் செய்யும்போது அந்த ராஜா தன் எதிரியின் சேனை தன் நாட்டின் மீது படையெடுத்து செல்வதைக் கண்டார் அந்த சமயத்தில் அவர் இறந்திருந்தால் நரகம்தான் கிடைத்திருக்கும் சிறிது நேரம் கழித்து அவருக்கு உணர்வு திரும்பியது என்ன செய்கிறேன் என் மனதை சமநிலையில் அல்லவா நிறுத்த வேண்டும் வெளி உலகிற்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் எழுந்த கோபத்தை கவனிக்க தொடங்கி மெல்ல மெல்ல மனம் சமநிலை அடைந்ததும் மரணம் அடைந்தார் இப்பொழுது இரண்டாவது ஆள் வந்து என்னிடம் சொன்னதால் நற்கதி அடைந்து விட்டதாகச் சொன்னேன் என்று சொன்னார் பகவான் மகாவீரர் மனதின் இரண்டு நிலைகளிலும் அந்த ராஜா தவம் செய்து கொண்டுதான் இருந்தார் மனதின் இரண்டு நிலைகளிலும் உடம்பிற்கு கஷ்டம் கொடுத்து தவம் செய்து கொண்டிருந்தார் உடலிற்கு கஷ்டம் கொடுத்தால் ஒருவர் தனது மனதின் அசுத்தங்களிலிருந்து விடுபடலாம் என்று நினைத்தால் அவர் வழி தவறிவிட்டார் என்றுதான் அர்த்தம் தர்மத்தின் சாரம் மறைந்துவிட்டால் மக்கள் இது மாதிரி ஏதாவது செய்யத் தொடங்கி விடுகின்றனர் மனதை எப்படி சுத்தமாக்குவது என்பதுதான் மிகவும் முக்கியம் அதுவும் மேலெழுந்த வாரியாக செம்மைப்படுத்தினால் போதுமென்றால் என்ன அளவிலேயே வேலையை முடித்திருக்கலாம் ஆனால் நமக்கு ஆழங்களிலிருந்து மனதை சுத்தமாக்க வேண்டும் மனதின் ஆழங்கள் உடலோடு ஒன்றி இருக்கின்றன அதனால் வெறும் எண்ணங்களிலேயே சுற்றி கொண்டிருப்பது என்பதும் இல்லாமல் அல்லது உடலையே கஷ்டப்படுத்துவது என்பதும் இல்லாமல் செயல்பட வேண்டும் இந்த இரண்டு தீவிரங்களும் வேலைக்கு உதவாது நம் மனதின் அடி ஆழங்கள் உடலோடு ஒன்றி இருப்பதால் தியானத்தில் இந்த இரண்டும் சேர்ந்தே இருக்க வேண்டும் உண்மையை அனுபவத்தால் உணர வேண்டும் என்கிறோம் அனுபவம் என்றால் உடலில் உதிக்கும் உணர்ச்சிகளைத்தான் சொல்கிறோம் இதைத்தான் அந்த நாட்களில் வேதனா என்று சொன்னார்கள் அறிவால் ஆராய்ச்சி செய்து எதையாவது ஒப்புக்கொள்ளலாம் ஆனால் அது அனுபவமாகாது தலையிலிருந்து கால்வரை பிறகு இன்றைக்கு இரவிலிருந்து காலிலிருந்து தலைவரையும் நாம் செல்வது உடம்பை உணர்வதற்காகத்தான் அதன் உருவத்தை கற்பனை செய்து கொள்வதற்கல்ல அதை உணர்கிறோம் அதில் தோன்றும் உணர்ச்சிகளை உணர்கிறோம் இதைத்தான் உடம்பை உணர்வது என்கிறோம் அதில் தோன்றும் உணர்ச்சிகள் என்ற உண்மையை அனுபவத்தால் உணர்கிறோம் தலைக்கு மனம் சென்றால் அங்கு நம்மால் உணர்ச்சிகளை உணர முடிகிறதா இல்லையா முகத்திற்கு சென்றால் அங்கு ஏதாவது உணர முடிகிறதா இல்லையா உணர்ச்சி சுகமானதாகவோ அல்லது துன்பகரமானதாகவோ இருக்கலாம் உணர்ச்சி எதுவும் தோன்றாத இடத்தை நாம் மூச்சுத்துப்போன போன இடம் என்று சொல்கிறோம் அங்கும் உணர்ச்சிகள் தெரிய ஆரம்பித்தால் அதையும் அனுபவிக்க முடிகிறது என்று சொல்கிறோம் உடம்பின் அணு அணுவையும் அனுபவித்து உணர்வதற்குத்தான் தலையிலிருந்து கால்வரை சுற்றி கொண்டு இருக்கிறோம் ஆனால் அனுபவித்து உணர்வது மட்டுமல்ல நம் வேலை நாம் அனுபவிக்கும் உணர்ச்சிகளுக்கு எதிர்ச்செய்கை செய்யாமலும் இருக்க வேண்டும் அதாவது துன்பகரமான உணர்ச்சி ஏதாவது உதித்தால் அதற்கு நாம் வெறுப்பு உண்டாக்கக்கூடாது அதேபோல சுகமான உணர்ச்சிகளாக இருந்தாலும் கூட அதை விரும்ப ஆரம்பிக்கக்கூடாது அவற்றை கவனித்து அவற்றின் தோன்றி மறையும் தன்மையை உணர வேண்டும் இவற்றின் சுபாவம் மாறிக்கொண்டே இருப்பது எது தானாக மாறப்போகிறதோ அதன் மேல் உண்டாக்குவதாலோ அல்லது அதை விரும்புவதாலோ என்ன பயன் இது மாதிரி செய்தால் மனதின் விருப்பு வெறுப்பு உண்டாக்கும் சுபாவத்தை மாற்றலாம் இதற்குத்தான் நாம் தலையிலிருந்து கால்வரை சுற்றி கொண்டே இருக்கிறோம் மேகங்களுக்கு மேல் புத்த பகவான் உட்கார்ந்து கொண்டு இவன் இத்தனை சுற்று முடித்தான் என்று கணக்கு வைத்து கொள்ளப் போவதில்லை நூறு சுற்று சுற்றியவனுக்கு இந்த கதவு ஆயிரம் சுற்று சுற்றியவனுக்கு அந்த கதவு என்றெல்லாம் இல்லை நமக்காக திறக்கும் கதவின் சாவி நம் கையில்தான் உள்ளது புரியாதவராக இருந்தால் நரகத்தின் சாவிதான் அவருக்கு மிருகப் பிறவிக்கான கதவுதான் திறக்கும் புரிந்து கொண்ட மனிதரானால் மானுட பிறவிக்கான கதவை திறந்து கொள்வார் அல்லது தேவ பிறவிக்கான கதவை திறந்து கொள்வார் இன்னும் முன்னேற்றமடைந்தால் பிரம்மலோகத்திற்கும் மேலும் முன்னேறினால் முக்திக்கான கதவையும் திறந்து கொள்வார் சாவி நம் கையில்தான் இருக்கிறது நாம் அதை உபயோகிக்கவில்லை என்றால் அதற்கு வேறு யார் பொறுப்பு நாம் செய்யும் இந்த காரியம் உண்மையை உணர்ந்து கொள்வதற்காக உடலில் உணர்ச்சிகளாக உதித்தால்தான் அது அனுபவம் இல்லையென்றால் அது வெறும் சிந்தனை தான் உணர்ச்சி அளவில் உண்மையை உணர்கிறோம் உணர்ந்து மனதை சமநிலையில் வைத்திருக்கிறோம் மனதை பார்வையாளர் நிலையில் சாட்சி நிலையில் கரையிலிருந்து நீரோட்டத்தை பார்த்து கொண்டிருப்பவரின் நிலையில் வைத்திருக்கிறோம் ஏதோ நடந்தது அதை தெரிந்து கொண்டோம் அவ்வளவுதான் அடுத்தது நடந்தது தெரிந்து கொண்டோம் நடந்ததை நல்லது என்று விரும்பவும் இல்லை கெட்டது என்று வெறுக்கவும் இல்லை மாறிக்கொண்டே இருக்கும் ஒன்றை நல்லது என்றோ கெட்டது என்றோ எப்படி கூறுவது இதைப்போல் உண்மையை பார்க்கும் வேலையை ஆரம்பிக்கிறோம் இந்த மாதிரி ஒருவர் வேலை செய்ய ஆரம்பித்தால் கற்பனைகளை பக்கத்தில் வரவிட மாட்டார் எங்காவது கேள்விப்பட்டது உண்மையாகவே இருக்கலாம் படித்தது நிஜமாக இருக்கலாம் எவ்வளவு தான் அது உண்மையாக இருந்தாலும் அதை உடலில் அனுபவித்து உணரும் வரை அது நமக்கு வெறும் கற்பனை தான் இன்ன இன்னது இப்படி இருக்கிறது இது நித்தியமானது நிரந்தரமானது மீதம் மீதமுள்ளதெல்லாம் அழியக்கூடியது என்று எங்காவது சொல்லியிருக்கலாம் அந்த நித்தியத்தை நாம் அனுபவித்ததில்லை அதன் மேல் எப்படி தியானம் செய்வது கற்பனை தான் செய்ய முடியும் ஆனால் அனித்தியத்தை நம்மால் உணர முடியும் இந்த அநித்தியத்தை உணர்வதால் இதன்பால் நாம் சேர்த்து வைத்துள்ள நான் எனது என்ற எண்ணங்களிலிருந்து விடுதலை கிடைக்கும் நான் எனது என்பவற்றின் பேரில் விருப்பமும் நல்லதல்ல என்பவற்றின் பால் உள்ள வெறுப்பும் மறைந்துவிடும் மனதின் சுபாவத்திலிருந்து விடுதலை கிடைக்க ஆரம்பிக்கும் போல நாம் செய்தால் மனதின் மேல்மட்டத்திலிருந்து அடி ஆழங்கள் வரை மனதை சுத்தமாக்கி விடுவோம் புதிய சங்கிலிகள் எதுவும் கட்டிக்கொள்ளவில்லை பழையவை தான் அவிழ்ந்து கொண்டு வருகின்றன இந்த தியான முறை புதிய சம்ஸ்காரங்கள் உற்பத்தி ஆவதை தவிர்த்து பழையவை அழிந்து போவதற்காகத்தான் பழையவை எல்லாம் அழிந்து புதியவை உண்டாகாமல் இருந்தால் உடலிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்ட ஒரு நிலை நிஜமாகவே அழிவில்லாத நிச்சயமான ஒன்றான நிலையை அனுபவிக்கலாம் இதை அனுபவித்தவர்கள் பொய் சொல்லவில்லை ஆனால் இதை நாம் ஒப்புக்கொள்வதால் நமக்கு என்ன கிடைக்கும் வெறும் தத்துவ சாத்திரமாக ஆகிவிடும் இதை ஒருவர் என்று புரிந்து கொள்கிறாரோ அன்று அவருக்கு நல்ல காலம் பிறக்கும் மனதின் அசுத்தங்கள் நீங்காத வரையில் இந்த அனுபவம் கிடைக்காது அதனால் மனதின் அசுத்தங்களை நீக்குவது தான் நமது முதல் வேலை எப்படி நம் மனதின் பழைய பழக்கத்தை மாற்றுவது என்பதுதான் நம் வேலை உண்மை எப்படி இருக்கிறதோ அப்படியே கவனிக்க வேண்டும் நம் சார்பிலிருந்து எதையும் செய்வதில்லை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துவதில்லை எப்படி இருக்கிறதோ அப்படி முதலில் தெரியவரும் உண்மை துக்கம் இருக்கிறது என்பதுதான் உலகத்தில் கண்களை திறந்து வெளியே பார்த்தால் துக்கம்தான் இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் துக்கம் ஒன்று இல்லை என்றால் இன்னொன்று என்று உலகில் உள்ள எல்லா உயிரினங்களும் துக்கத்தில் இருக்கின்றன இதை நம் அறிவால் புரிந்து கொள்கிறோம் இப்பொழுது நாம் இதை அனுபவத்தால் உணர்கிறோம் துக்கம் உள்ளது இது உலகத்தில் அப்பட்டமான உண்மை இதற்கு ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் இது பகவானின் லீலை என்று சொன்னால் அவர் காப்பாற்றினால்தான் உண்டு ஆனால் உள்ளே சென்று பார்த்தால் ஏதாவது ஒரு காரணம் நிச்சயம் இருக்கும் ஒன்று அல்லது அநேக காரணங்கள் இருக்கலாம் காரணத்தினால்தான் துக்கம் உண்டாகிறது காரணத்தினால் உண்டாகும் ஒரு பொருள் என்றால் காரணத்தை எடுத்துவிட்டால் அது உற்பத்தியாக முடியாது வியாதி என்றால் ஒரு காரணம் இருக்கும் ஒரு வைத்தியர் என்றால் முதலில் நோய் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் இது அவருடைய முதல் வேலை அதுவே தெரியவில்லை என்றால் என்ன வைத்தியம் செய்ய முடியும் அதனால் முதலில் வியாதி இருக்கிறது என்ற உண்மையை ஒப்புக்கொள்ள வேண்டும் இரண்டாவது வேலை இந்த நோய்க்கான அடிப்படை காரணம் என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும் துக்கத்தை பார்த்து கொண்டே மனதின் ஆழங்களுக்கு சென்றால் அதன் அடிப்படை காரணம் தெரிந்துவிடும் மேலோட்டமாக பார்த்தால் இந்த சம்பவத்தினால் அல்லது அந்த சம்பவத்தினால் துக்கம் என்று சொல்லலாம் மனதுக்கு பிடிக்காத ஒன்று நடந்துவிட்டது அல்லது பிடித்த ஒன்று நடக்கவில்லை இந்த மாதிரி காரணங்களில் குழம்பி விடுவோம் சரியான காரணம் பிடிபடாது அந்த காரணங்களிலிருந்து விடுபடுவதற்கு வெளி உலகில் நாம் செய்ய வேண்டியது இருக்கவே இருக்கிறது ஆனால் துன்பத்திற்கான காரணத்தை வேறோடு பிடுங்கி எறிய வேண்டும் என்றால் அதை பார்வையாளர் தன்மையோடு பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் துன்பத்தில் ஒன்றி போய் அதை அனுபவிக்கும் பழக்கத்தை உடைக்க வேண்டும் துன்பம் இருப்பது உண்மைதான் ஆனால் அதையே நீங்கள் எதிர் செய்யாமல் சாட்சி பாவத்தோடு பார்வையாளரை போல பார்க்க தொடங்கியவுடன் அது ஒரு உயர்ந்த சத்தியமாக மாறிவிடுகிறது ஒருவர் அழுதுகொண்டே துக்கத்தை அனுபவிக்கலாம் ஐயோ இப்படி ஆகிவிட்டது அப்படி ஆகிவிட்டது என்று ஓலமிட்டு அழலாம் மிகுந்த துக்கத்தை அனுபவிக்கிறார் இன்னொருவர் அதே துக்கத்தை அழாமல் சாட்சி பாவத்தோடு அதோடு ஒன்றிவிடாமல் பார்க்கிறார் எவ்வளவு நேரம் இருக்கிறது என்று பார்க்கலாம் இதன் மூல காரணம் என்ன என்று கவனிக்கிறார் துக்கத்தில் அடித்துச் செல்லப்படாமல் கவனிக்கிறார் அதனால் அதே துக்கம் அவருக்கு ஒரு மேன்மை மிகுந்த உண்மையாகிறது இப்படி பார்ப்பதனால் அதன் உண்மையான காரணம் தெரிகிறது வாரியாக பார்த்தால் ஒரு காரணம் இருக்கலாம் அதை வெளியேற்றுவதற்கு புத்தியை உபயோகித்தால் அந்த காரணத்தின் வேர்கள் அப்படியே தான் இருக்கும் உணர்ச்சிகளின் அளவில் காரணத்தை உணர்ந்தால் காரணத்தின் வேர்வரை தெரிந்து கொள்வீர்கள் இப்பொழுது அந்த காரணத்தை கிள்ளி எறிவதென்றால் வேரோடு கிள்ளி எரிய முடியும் நன்மை உண்டாகும் அந்த காரணத்தை நாம் கவனித்து தெரிந்து கொண்டவுடன் அதையும் நாம் ஒரு பார்வையாளரைப் போல ஒன்றிவிடாமல் கவனித்தால் அதே காரணம் ஒரு மேன்மை மிகுந்த சத்தியமாகிவிடுகிறது அந்த காரணத்தை கவனித்து அதன் உண்மையான தன்மையை புரிந்து கொண்டால் அதிலிருந்து வெளியேறுவதற்கு வழி கிடைக்கும் இந்த வழியும் ஒரு மேன்மை மிகுந்த சத்தியமாகிறது இப்படி நமது எல்லா துன்பங்களையும் வெளியேற்றிவிட்டால் துக்கமே இல்லாத நித்தியமான ஒன்றான நிலையை தரிசிக்க முடியும் இதுவும் ஒரு மேன்மை மிகுந்த உண்மையாகிறது நாம் வெறும் அநித்தியத்தைப் பற்றியும் நித்தியத்தைப் பற்றியும் அறிவளவில் புரிந்து கொண்டு அதை பற்றி நிறைய சிந்தனைகளை வளர்த்து கொள்ளலாம் ஆனால் என்ன கிடைக்கும் நித்தியத்தை நாம் காணவில்லை அநித்தியத்தையும் நாம் உணரவில்லை எது அநித்தியமானதோ அதோடு நாம் போய் அனுபவித்திருக்கிறோம் இந்த நிலையில் நாம் இருக்கும் வரை நித்தியம் என்பது வெகு தூரத்தில் உள்ளது ஏனென்றால் இந்த நிலையில் மனம் விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்கி கொண்டே இருக்கிறது நாம் அதை சாட்சியைப் போல கவனிக்க துவங்கியதும் மனதின் சுபாவம் மாறத் தொடங்குகிறது நான்கு உண்மைகளும் நமக்கு மேன்மை மிகுந்த உண்மைகளாகிவிடும் இதற்குத்தான் நாம் வேலை செய்கிறோம் முதல் சத்தியமான துக்கம் என்பதை முதலில் உணர்வோம் சாட்சி பாவத்தோடு உணர்வோம் இதற்காகத்தான் ஒரு மணி நேரம் கைகளை திறக்காமல் கால்களை திறக்காமல் உட்கார்ந்து உணர்ச்சிகளை கவனியுங்கள் என்று சொல்கிறோம் கால் மணி நேரம் எளிதாக கடந்து விடுகிறது எப்படியோ அரை மணி நேரத்தையும் கழித்து விடுகிறீர்கள் அதற்கு பின்தான் ஆரம்பிக்கிறது நரக வேதனை ஐயோ இங்கு வலிக்கிறதே பிராணனே போய்விடும் போல இருக்கிறதே என்ன அவஸ்தை இது கைகளை திறக்க முடியாமல் கால்களை திறக்க முடியாமல் இந்த நிலையில் தலையில் என்ன கவனிப்பது மனம்தான் அங்கு செல்வதே இல்லையே இந்த கால் நிச்சயமாக உடைந்தே விடும் என்றெல்லாம் தோன்ற ஆரம்பிக்கும் என்ன கஷ்டம் இது கண்களையும் திறக்காதே என்று சொல்கிறார்கள் திறந்தால் ஒரு மணி நேரம் ஆனதா இல்லையா என்றாவது பார்க்கலாம் நிச்சயம் ஆகியிருக்கும் ஆசிரியர் மறந்து போயிருப்பார் என்ன கஷ்டம் இது இந்த மாதிரி எண்ணங்களில் ஒவ்வொரு நிமிடமும் ஒரு மணி நேரம் போல கழிகிறது இன்றைக்கு நிச்சயம் ஒரு மணி நேரத்திற்கு மேல் இருக்க வேண்டும் இப்படி எண்ணி கொண்டே இருக்கும்போது குரல் கேட்கிறது அனிச்சாவத சங்காரா இந்த குரல் இப்போது எவ்வளவு இனிமையாக இருக்கிறது அந்த கானம் மதுரமாக இருப்பது எதனால் தெரியுமா நமது இந்த கஷ்டம் இப்போது முடியப் போகிறது என்று தெரிந்ததா ஆனால் தியானம் முடிவதற்கு இன்னும் ஐந்து நிமிடங்கள் உள்ளன ஆனாலும் சுகமாக இருக்கிறது இப்போது நாம் காலை திறக்க முடியும் துன்பம் மறைந்து விட்டது கட்டுண்ட நிலையில் இருப்பது எவ்வளவு பெரிய துன்பம் என்பதை பார்த்தீர்களா கட்டுக்கள் இருந்து வெளிப்படுவதில் தான் எத்தனை இன்பம் இதை அனுபவத்தில் உணர்ந்தீர்கள் நம் நினைவாற்றலோ மிகவும் குறைவு உண்மை என்னவென்றால் நம்மில் ஒருத்தர் விடாமல் நாம் எல்லோரும் ஒரு மணி நேரமில்லை இரண்டு மணி நேரமில்லை ஒரு நாள் இல்லை ஒரு மாதமில்லை பத்து மாதங்கள் முழுவதுமாக பத்து மாதங்கள் இந்த மாதிரி காலையும் கையையும் கண்களையும் திறக்க முடியாமல் இருந்தோம் எங்கே என்று கேட்கிறீர்களா தாயின் கர்ப்பத்தில் இருந்தோம் தாயின் அன்பு ஒன்றுதான் இந்த காலத்தில் நம்மை உயிரோடு வைத்திருந்தது ஒரு மணி நேரத்திற்கு பிறகே நீங்கள் இவ்வளவு சந்தோஷம் அடைந்தீர்கள் என்றால் ஒன்பது அல்லது பத்து மாதங்களுக்கு பிறகு விடுபடும் ஒருவருக்கு எவ்வளவு சுகமாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் எவரும் சந்தோஷப்படுவதில்லை அழுது கொண்டேதான் வெளியே வருகிறார்கள் அப்படி அளவில்லை என்றால் தாய் தாதி டாக்டர் எல்லோருக்கும் கவலை குழந்தை உயிரோடு இருக்கிறதா இல்லையா அளத்தான் வேண்டும் பிறப்பே அழுவதில்தான் தொடங்க வேண்டும் அதனால் தான் சொல்லப்பட்டது ஜாதி பி துக்கா அழுவதில் தான் தொடங்குகிறது நமது வெளிநாட்டு மாணவர் ஒருவர் டாக்டர் அவர் சொன்னார் ஐயா நீங்கள் குழந்தை எதற்கு அழுகிறது என்று புரிந்து கொள்ளவில்லை தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் வரை அதன் தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்படுகின்றன வெளியே வந்தவுடன் இணைப்பு துண்டிக்கப்படுகிறது தனது தேவைகளை தானே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் முதல் தேவை காற்று அழுவதால் காற்று உள்ளே செல்கிறது என்று கூறினார் அந்த டாக்டர் ஏன் அழுகிறது என்று இப்போது புரிந்தது காற்று வேண்டும் சிறிது நேரத்திற்கு பிறகு பால் வேண்டும் என்று அழும் பிறந்ததும் வேண்டும் வேண்டும் என்று தான் ஆரம்பிக்கிறது வாழ்க்கை முழுவதும் ஒருவர் வேண்டும் வேண்டும் என்று அழுது கொண்டுதான் இருக்கிறார் இப்போது டாக்டருக்கு புரிய ஆரம்பித்தது அனுபவித்து உணர்ந்தாரா என்பது வேறு விஷயம் ஜாதிபி துக்கா வெளி உலகிலும் இதுதான் நடக்கிறது வேண்டியது நடக்கவில்லை என்றால் துக்கம் இது புத்தியளவில் புரியும் அதாவது இந்த விருப்பம் நிறைவேறவில்லை அதனால் நான் துக்கமடைந்தேன் என்று புத்தி சொல்கிறது ஆனால் அனுபவத்தால் இன்னும் அதை உணரவில்லை தியானம் செய்தால் இதை அனுபவித்து உணரலாம் உடம்பில் தோன்றும் உணர்ச்சிகளின் மூலமாக உணர்வதைத்தான் இங்கு அனுபவம் என்கிறோம் உடலில் ஒரு வழி எழுந்திருக்கிறது இந்த வழி எனக்கு வேண்டாம் இது போய்விட்டால் நல்லது என்று நினைக்கலாம் ஆனால் அது போவதில்லை எனக்கு அது போக வேண்டும் ஆனால் அது போகவில்லை துன்பம் தானே இது உடம்பின் வழியை நாம் பன்மடங்கு பெருக்கிவிட்டோம் ஐயோ இது இன்னும் போகவில்லை இன்னும் போகவில்லை இரண்டு நாட்கள் ஐந்து நாட்கள் இன்னும் போகவில்லை நாம் வலியை மேலும் பெரிதாக்கி நிம்மதி இழந்து விடுகிறோம் இதே போல எங்காவது நீங்கள் தியானம் செய்தால் ஆனந்தம் கிடைக்கும் என்று கேட்டிருக்கலாம் நமக்கோ ஆனந்தம் எதுவும் கிடைக்கவில்லையே ஐந்து நாட்கள் ஓடிவிட்டன ஆறு நாட்கள் இன்னும் ஆனந்தம் இல்லை எனக்கு ஆனந்தம் வேண்டும் நிம்மதி போய்விடுகிறது இப்பொழுது அனுபவ நிலையில் நீங்கள் உணர்கின்றீர்கள் நான் விரும்பியது நடக்கவில்லை என்றால் நிம்மதி இழந்து விடுகிறேன் இதனால் அவர் புத்தராகிவிடவில்லை இன்னும் ஆழமாகச் சென்றார் இன்னொரு உண்மை புரிந்தது எல்லோருக்குமே தெரிய வரும் சங்கித்தேன பஞ்சுபாதான கந்தா துக்கா மனம் ஒருமுனைப்படாத வரையில் இந்த உண்மை தெரியவில்லை மனம் ஒருமுனைப்பட்டு மனதின் ஆழமான ஆபரேஷன் நடந்தபோது துக்கம் என்பது இதுதான் என்று தெரிந்தது பஞ்ச உபாதான கந்தா அந்த நாளைய பாஷை பஞ்ச கந்த என்றால் ஐந்து ஒருங்கிணைப்புக்கள் நம் உடல் என்பது நீர் நிலம் நெருப்பு காற்று மற்றும் அவைகளின் சுபாவங்களின் ஒருங்கிணைப்பால் உருவானது நேற்றே சொன்னது போல் கலாபங்களினால் உருவானது இந்த சேர்க்கையை அந்நாளில் சரீரஸ்கந்த என்று அழைத்தனர் இரண்டாவது ஒருங்கிணைப்பு நம் மனமும் அதன் நான்கு பாகங்களும் நேற்று சொன்னது போல் விஞ்ஞானம் சஞ்ஞா வேதனா மற்றும் சம்ஸ்காரம் இந்த நான்கோடு உடலும் சேர்ந்து ஐந்து ஒருங்கிணைப்புகள் இவற்றின் பேரில் உபாதானம் அதாவது ஆசையை வளர்த்துக்கொள்வது நான் எனது என்ற மனோபாவத்தை வளர்த்துக்கொள்வது இதுதான் துக்கம் உள்ளே செல்ல செல்ல விஷயம் நன்றாக புரிகிறது ஏன் விருப்பமும் வெறுப்பும் உண்டாகின்றன இந்த நான் என்று சொல்லக்கூடிய ஒன்றின் பேரில் வளர்த்து கொண்ட பற்றுதலின் காரணமாக இவை உதிக்கின்றன இதனை பற்றி ஏதாவது ஒன்று சொன்னால் அது பிடித்திருந்தால் உடனே விருப்பமும் பிடிக்காவிட்டால் வெறுப்பும் உண்டாகின்றன இந்த நான் என்பதற்கு இந்த பற்றுதலுக்கு எது ஆதாரம் ஆதாரம் இந்த உருவம் உடம்பு மனம் முன்னால் சொன்ன ஐந்து விஷயங்களின் ஒருங்கிணைப்பால் உருவான இதன் பேரில் ஆசை இந்த விருப்பம் எவ்வளவு ஆழமானது ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு சமயம் ஏதாவது ஒரு நோயால் அவதிப்பட்டிருக்க வேண்டும் இந்த வியாதியோ அல்லது அந்த வியாதியோ வியாதி வந்தால் ஒருவர் அளத்தான் செய்கிறார் அப்பப்பா இந்த வியாதி மட்டும் வந்துவிடக்கூடாது வேறு ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்லை இது மட்டும் வேண்டாம் என்கிறார் வியாதி யாருக்குத்தான் பிடிக்கிறது வியாதி பி துக்கா வியாதி பி துக்கா இப்படியாக வயதாகி வயோதிகம் வருகிறது கிழவனாகவும் கிழவியாகவும் ஆகிறார்கள் உடல் பலவீனம் அடைகிறது பல பல வியாதிகள் வருகின்றன புலன்கள் சரியாக வேலை செய்வதில்லை தவிக்கிறார் வயோதிகமும் துக்கம்தான் ஜராபி துக்கா ஜராபி துக்கா அல்லாவிடமும் பரமாத்மாவிடமும் பிரார்த்தனை செய்கிறார் சீக்கிரம் மரணத்தை கொடு மரணத்தினால்தான் இந்த வேதனையிலிருந்து விடுதலை கிடைக்கும் காலை வரும் டாக்டர் நாடியை பிடித்து பார்த்து சொல்கிறார் தாத்தா உங்களுக்கு மணி அடித்தாகிவிட்டது பாட்டி சீக்கிரமே நீங்கள் செல்ல வேண்டிய நேரம் வரப்போகிறது அப்போது தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறார்கள் இல்லை டாக்டரே எப்படியாவது என்னை காப்பாற்றுங்கள் நான் தவறான பிரார்த்தனை செய்து விட்டேன் இன்னும் நான் எனது மகனை பார்க்க வேண்டும் மகளை பார்க்க வேண்டும் பேரனை பார்க்க வேண்டும் இன்னும் வேலை பாக்கி இருக்கிறது இப்பொழுது வேண்டாம் யாருக்கு சாக மரணமும் துக்கம் மரணம்பி துக்கங் மரணம்பி துக்கங் இந்த மேலோட்டமான விஷயங்கள் எல்லோருக்கும் புரியும் இப்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக செல்வோம் பியேகி பிப்பயோகோ துக்கோ அப்பியேஹி சம்பயோகோ துக்கோ நமக்கு பிரியமானது பிரியமான வஸ்து பிரியமான மனிதர் பெரியமான சூழ்நிலை என்று எது உள்ளதோ அவை நம்மிடமிருந்து பெறுகின்றன நமக்கு பிரியம் இல்லாதவைகளோடு நாம் சேர்க்கப்படுகிறோம் பிடிக்காதவை நடக்கின்றன பிடித்தவை நடப்பதில்லை பெரும் துக்கம் அறிவால் இதை புரிந்து கொள்ள முடியும் புத்தராகும் ஒருவர் தனக்குள்ளே உண்மையை கவனித்து தன் ஞானத்தை எழுப்புகிறார் வெறும் சிந்தனை திறனால் ஒருவர் புத்தராக முடியாது இவரும் வீட்டை துறந்தது உண்மையை உணர்ந்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் மனைவியிடமோ வீட்டில் உள்ளவர்களுடனோ அல்லது அரசாங்க வேலையில் சண்டை போட்டு கொண்டு செல்லவில்லை முழு உலகமும் துக்கத்தில் இருக்கிறது நானும் துக்கத்தில் தான் இருக்கிறேன் இதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அதற்கு மூல காரணம் என்ன என்று தேட வேண்டும் அதை எப்படி வெளியேற்றுவது என்று கண்டுபிடித்தால் எல்லோர் துக்கத்தையும் விலக்கிவிடலாம் என்று எண்ணி அரண்மனையை துறந்தார் முழு காரணமும் உள்ளேதான் இருக்கிறது என்பதால் உள்ளே பார்க்க ஆரம்பித்தார் இப்போது நீங்கள் செய்வதைத்தான் செய்தார் மூச்சையும் உணர்ச்சிகளையும் கவனித்து இருக்கும்போது உள்ளே உண்மை உதயமானது விஷயம் புரிந்தது எம்பி ந லபதி தன்பி துக்கம் எங் ந லபதி தன்பி துக்கம் எதற்காக ஆசைப்படுகிறோமோ இயங்குகிறோமோ அது கிடைக்கவில்லை என்றால் துக்கம் அறிவளவில் இதை நன்கு புரிந்து கொள்ளலாம் இந்த உடம்பு நான் இல்லை எனது இல்லை மனம் நான் இல்லை அது எனது ஆத்மா இல்லை அதன் நான்கு பாகங்கள் நான் இல்லை இவ்வாறு சொல்லி கொண்டிருக்கலாம் என்ன பயன் நடைமுறைக்கு உதவவில்லையே இந்த மனதின் நான்கு பாகங்களின் பேரிலும் இந்த உடம்பின் பேரிலும் எவ்வளவு பற்று இதுதான் எனது துக்கத்தின் காரணம் என்பது உள்ளே செல்ல செல்ல நன்றாக புரிந்துவிடும் வெளியே ஆயிரம் முறை சொல்வார்கள் நான் இல்லை எனது இல்லை உள்ளே பார்த்தால் நிறைய பற்றுதல்கள் அனுபவித்து உணர்ந்தால் நன்றாக புரியும் சிறு வயதிலிருந்தே நான் இல்லை எனது இல்லை என்று மனதில் பதிய வைத்து கொண்டவர்கள் நிறைய பேர் வருகிறார்கள் ஒரு மணி நேரம் உட்கார வைத்தால் இங்கு வலிக்கிறதே வழி பிராணன் போகிறதே என்று அழுவார்கள் ஏன் உங்களுடையது இல்லை அல்லவாது உடம்பு நீங்கள் இல்லை இல்லையா இந்த உண்மையை ஒப்புக்கொண்டவர்கள் ஏன் அள வேண்டும் ஐயா நம்பிக்கைகள் ஒருபுறம் இருக்கட்டும் அவைகள் அறிவு விளையாட்டுக்கும் வாய் ஜாலத்திற்கும் தான் உதவும் உண்மை என்னவென்றால் இந்த வழியை நம்மால் சகித்து கொள்ள முடியவில்லை உண்மை என்னவென்றால் இந்த உடலே நானாகிவிட்டது எனது ஆகிவிட்டது இதை நாம் கவனிக்க ஆரம்பித்தோமேயானால் இந்த உடம்பில் நான் எனது என்று சொல்லக்கூடிய மனோபாவம் எவ்வளவு ஆழமாக உள்ளது என்பதை புரிந்து கொள்ளலாம் அது இல்லாது இதன் பேரில் நிறைய பற்றுதலும் இருக்கிறது இதனால்தான் நாம் தவிக்கிறோம் என்பது புரிய வரும் இந்த பற்றுதல்களில் நான்கு முக்கியமான வகைகள் உண்டு முன்னேற முன்னேற நன்றாக புரியும் ஒரு பற்றுதல் ஆசையின் பேரில் அவாவின் பேரில் அவா என்பதே ஒரு துக்கம்தான் இதை துக்க சமுதே என்று கூறினார்கள் அதாவது துக்கத்தோடு சேர்ந்து உதிப்பது அவா எழுந்தால் மனதில் தான் வரும் ஆசை எழுந்தது என்றாலும் துக்கம் எழுந்தது என்றாலும் ஒன்றுதான் இது ஏன் அவா என்றால் என்ன எது இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு திருப்தி அடையவில்லை எது இல்லையோ அது வேண்டும் ஆனால் எது இருக்கிறதோ அதோடு தான் நாம் இருக்க வேண்டும் எது இல்லையோ அது இல்லைதான் அதற்காக தவிக்கிறோம் ஆனால் எது உள்ளதோ அதோடு தான் இருக்க வேண்டும் அதனால் சந்தோஷம் இல்லாமல் திருப்தி இல்லாமல் இருக்கிறோம் அவா எழுந்தது என்றால் அதிருப்தி எழுந்தது அதனால் நிம்மதி கலைகிறது அதனால் ஆசையே நமக்கு துக்கத்தை கொடுக்க போதுமானது இப்பொழுது அவாவின் பேரில் ஆசை வந்துவிட்டால் பற்று ஏற்பட்டு விட்டால் மறுபடியும் மறுபடியும் ஆசை உற்பத்தியாகும் நம் துன்பங்களுக்கு அளவே இல்லாமல் போய்விடும் இதை ஆழமாக புரிந்து கொண்டால் நாம் ஆசையின் பேரில் எத்தனை விருப்பத்தை வளர்த்து கொண்டிருக்கிறோம் என்பது தெரியும் அதனால் தவிக்கிறோம் ஆனாலும் பற்று வைத்திருக்கிறோம் ஒருவருக்கு குஷ்டரோகம் வந்துவிட்டது சொரியலாம் போல இருக்கிறது ஆனால் சொரிந்தால் வலிக்கிறது சொருகிறார் வலிக்கிறது ஆனாலும் சொறிவது மனதின் ஒரு பாகத்திற்கு பிடிக்கிறது இன்னும் சுரியலாம் போல இருக்கிறது வலிக்கிறது ஆனாலும் மனம் ஆசைப்படுகிறது இந்த ஆசையினால் துன்பத்தை அனுபவிக்கிறார் ஆனாலும் ஆசைப்படுகிறார் அதன் பேரில் பெரிய பற்றுதலை இருக்கிறார் இதுவே சுபாவமாகிவிட்டது ஒரு ஆசை எழுந்தது அதை எப்படியோ நிறைவேற்றிவிட்டோம் விஷயம் அங்கு முடிவதில்லை நமக்கு ஆசைப்படுவதின் பேரிலேயே ஆசை இருக்கிறது இல்லையா இப்போது இன்னொரு ஆசை எழுந்தே ஆக வேண்டும் ஏதாவது ஒரு பொருளின் மீதோ மனிதரின் மீதோ சூழ்நிலையின் மீதோ சம்பவத்தின் மீதோ உள்ள ஆசை பூர்த்தி அடைந்துவிட்டால் உடனே இன்னொரு பொருளின் மீதோ மனிதரின் மீதோ சம்பவத்தின் மீதோ ஆசை உண்டாகும் அது நிறைவேறியவுடன் இன்னொன்று இதற்கு முடிவே இல்லை ஐயா முடிவே இல்லை இது அடிப்பக்கம் இல்லாத வாளியை போன்றது நிரப்பவே முடியாது ஆசைகள் எழுந்து கொண்டே இருக்கும் அதனால் துக்கம் இருக்கத்தான் செய்யும் ஒரு உதாரணம் எடுத்துக்கொள்வோம் ஒரு ஏழை மனிதன் தன் குடிசையில் வாழ்கிறான் சந்தோஷமாக இருக்கிறான் நாள் முழுவதும் உழைத்து வயிற்றை நிரப்புகிறான் இரவில் சுகமாக தூங்குகிறான் ஒரு நாள் அவனுக்கு தோன்றியது நான் ஏன் இந்த சாதாரண குடிசையில் இருக்க வேண்டும் எதிரே அந்த சேட்டை பார் அடுக்கு மாளிகையில் என்னுடைய வாழ்வும் ஒரு வாழ்வா அது மாதிரி ஒரு மாளிகை வேண்டும் நிம்மதி இழக்கிறான் அதிர்ஷ்டவசமாக ஒரு லாட்டரி அடிக்கிறது பத்து லட்சம் முதல் வேலையாக அந்த மாளிகையை வாங்கினான் மாளிகைக்கு சொந்தக்காரனாக ஆனதில் மிகவும் சந்தோஷம் ஆனால் எத்தனை நேரத்திற்கு நிறைய சேட்டுகளின் வீட்டிற்கு சென்றான் அங்கு எத்தனை விதமான மேஜை நாற்காலி வகைகள் அதெல்லாம் என் வீட்டில் இல்லையே பங்களாவின் சுகம் முடிந்தது இப்போது இந்த மாதிரி மேஜை வேண்டும் அந்த மாதிரி நாற்காலி வேண்டும் எப்படியோ பணம் சேர்த்து அவைகளையும் வாங்கிவிட்டான் இப்போதாவது திருப்தி தானே எங்கே திருப்தி பக்கத்து வீட்டின் ரேடியோவிலிருந்து நல்ல சங்கீதம் கேட்கிறது என் வீட்டில் ரேடியோ இல்லையே எனக்கு ரேடியோ வேண்டும் ரேடியோ வேண்டும் சரி ரேடியோ வாங்கி ஆயிற்று இன்னொரு வீட்டில் ஜப்பான் நாட்டில் செய்த டெக் இருக்கிறது அற்புதமான டெக் அதோடு கூட இந்த வசதி அந்த வசதி என்னிடம் இவை இல்லையே சாதாரண ரேடியோ தான் இருக்கிறது அது வேண்டும் சரி அதுவும் வாங்கிவிட்டான் இப்போது டிவி வேண்டும் கலர் டிவி வீடியோ வேண்டும் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் ஏசி முழு பங்களாவையும் நிரப்பிவிட்டான் மூச்சு விடக்கூட இடமில்லை ஆனால் இப்போதும் நிம்மதியில்லை ஆபீஸ் செல்வது முன்னைப்போல பஸ்ஸில் தான் அட இப்போது நான் பணக்காரன் ஆகிவிட்டேன் பெரிய பங்களா மேஜை நாற்காலி ஏசி நான் பஸ்ஸில் செல்வதா வெட்கம் வெட்கம் கார் வேண்டும் சரியப்பா கார் வந்து விட்டது புதிய பளபளக்கும் கார் ஆனால் இரண்டு நாள் கூட உட்கார முடியவில்லை அந்த காரின் சீட்டில் தேல் கொட்ட ஆரம்பித்து விட்டது ஏன் நண்பன் வெளிநாட்டு கார் வைத்திருக்கிறேன் நான் இந்த உள்ளூர் டப்பா கார்ல சரி வெளிநாட்டு கார் பிறகு இந்த மாடல் அந்த மாடல் இப்போது எல்லா மாடல்களும் வாங்கிவிட்டேன் சந்தோஷம்தானே அதுதான் இல்லை இந்த மாடலை விட புதியது ஒன்று வேண்டும் ரோல்ஸ் ரைஸில் ஒன்று இல்லை இரண்டு கார் இல்லை இல்லை நான்கு இல்லை இல்லை நூறு இல்லை தினமும் ஒரு புதிய ரோல்ஸ் ரைஸ் எங்கே இதன் முடிவு இது முடிந்தால் வெளிநாட்டோர் வைத்திருப்பது போல சொந்தமாக ஹெலிகாப்டர் வேண்டும் என்னிடம் இல்லையே அதுவும் வந்துவிட்டது விமானம் இல்லையே அவர்களிடம் விமானம் கூட இருக்கிறது அதுவும் வந்தால் ராக்கெட் சந்திரனுக்கு செல்லலாம் என்னிடம் இல்லையே இதற்கு முடிவே இல்லை முடிவே இல்லை ஆசையின் பேரில் ஆசை உண்டாகிவிட்டது இல்லையா ஒன்று நிறைவானதும் இன்னொன்று தலை தூக்கும் அது முடிந்தால் மூன்றாவது இது மிக பெரிய பற்றுதல் பெரிய துக்கம் பெரிய துக்கம் இன்னொரு பெரிய பற்றுதல் மிக பெரிய பற்றுதல் நான் என்பதன் பேரில் என்னுடையவைகளின் பேரில் நான் எனது நான் எனது இது மிகவும் ஆழமானது என்னுடைய கடிகாரம் என்ன விலை தெரியுமா இங்கே கிடைப்பதே இல்லை வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருவர் மூலமாக இது எனக்கு கிடைத்தது ஒரு நாள் கவனக்குறைவினால் கீழே விழுந்து உடைந்து விட்டது விபசனா செய்யாதவராக இருந்தால் உடனே அழ ஆரம்பிப்பார் என்னுடைய விலை உயர்ந்த கடிகாரம் உடைந்து விட்டதே இதற்கு ரிப்பேர் செய்ய பொருட்களும் இங்கு கிடைப்பதில்லையே இப்படி ஆகிவிட்டதே என்று துக்கம் இதே மாதிரியான இதே மாடல் கடிகாரம் இதே விலை இதே நாட்டிலிருந்து என் நண்பனிடத்தில் இருக்கிறது அதுவும் கவனக்குறைவால் கீழே விழுந்து உடைந்து விடுகிறது ஆனால் இப்போது நான் அழுவதில்லை மாறாக அவனுக்கு உபதேசம் செய்கிறேன் இவ்வளவு விலை உயர்ந்த கடிகாரம் இது ஜாக்கிரதையாக வைத்திருக்க வேண்டும் இந்த நாட்டில் வேறு இதற்கு ரிப்பேர் சாமான் எதுவும் கிடைக்காது ஜாக்கிரதையாக இருந்திருக்க வேண்டும் ஏனப்பா அது உடைந்ததற்கு ஏன் அளவில்லை அதே மாதிரியான கடிகாரம் தானே ஒரு கடிகாரம் உடைந்ததற்காக உலகத்தில் யாரும் அழுவதில்லை எவ்வளவுதான் விலை உயர்ந்த கடிகாரம் ஆனாலும் அழுவதில்லை என்னுடைய கடிகாரம் உடைந்தது என்னுடையது இந்த என்னுடையது என்பது எவ்வளவு பலமாக இருக்கிறதோ அவ்வளவு அதிகமாக துக்கம் இருக்கும் எந்த ஒரு சக்தியும் நம்மை காப்பாற்ற முடியாது எனது எனது என்று சொல்லும் ஒன்றுடைய விலை ஐம்பது ரூபாயாக இருக்கலாம் ஐம்பது கோடியாக இருக்கலாம் இல்லை எத்தனை பற்றுதல் இருக்கிறது துக்கம் அந்த பொருளினால் இல்லை நமது பற்றுதலினால் அந்த பொருளின் விலையினால் இல்லை ஒரு சம்பவம் அப்பொழுதுதான் புதிதாக பர்மாவிலிருந்து வந்திருந்தேன் ஒரு மக்கள் சேவை குழுவின் தலைவர் எனக்கு முன்பே தெரிந்தவர் ராஜஸ்தான்காரர் அவர் என்னிடம் வந்து ராஜஸ்தானில் ஒரு தியான முகாம் நடத்துங்களேன் உங்கள் மூதாதையர் இடம் இல்லையா என்றார் நான் சரி என்றேன் அவர் கஷ்டப்பட்டு பாமன்வாடி என்ற கிராமத்தில் இடம் பிடித்தார் அக்கம் பக்கம் உள்ள இடங்களிலிருந்து மக்கள் வந்தனர் சிறிது தூரம் உள்ள ஒரு நகரத்திலிருந்து ஒரு வயதான பாட்டியும் வந்தார் தியானம் செய்தார் நான்காவதோ ஐந்தாவது நாளோ அந்த பாட்டி அம்மாவிடம் தியான கூடத்தில் காலை ஆறிலிருந்து ஆறரை மணி வரை பாட்டு உண்டு நல் வாழ்த்துக்கள் உண்டு என்று யாரோ சொல்லி இருக்கிறார்கள் தானும் செல்லலாமா என்று கேட்டதற்கு செல்லலாம் ஆனால் தியானம் செய்ய வேண்டும் என்று பதில் சொல்லியிருக்கிறார்கள் பாட்டியம்மாவும் என்று காலை வந்தார் ஓதுவதையெல்லாம் கேட்டுவிட்டு மிகுந்த சந்தோஷத்தோடு புன்னகையுடன் இருப்பிடத்திற்கு சென்றார் ஆனால் அங்கு சென்றவுடன் பெரிய கூச்சல் போட்டு அழ ஆரம்பித்து விட்டார் பாட்டி மக்கள் சென்று கேட்டதற்கும் பதிலில்லை மேலும் அழுகை பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு பிறகு அழுகை சிறிது ஓய்ந்ததும் பதில் வந்தது தன் வாழ்க்கை முழுவதுமாக சேமித்து வைத்திருந்த இருபது ரூபாயை ஒரு சிறிய பையில் வைத்திருந்தாராம் அறுபது வருடங்களுக்கு முன்னால் தனக்கு கல்யாணம் நடந்தபோது வரதட்சணையாக கொண்டு வந்த ஒரு சிறிய நகை ஒன்றும் அதில் இருந்தது அங்கு வரும்போது பக்கத்து வீட்டம்மா கொடுத்த ஏதோ இனிப்பு பதார்த்தமும் அதில் இருந்ததாம் தியானம் செய்யும்போது அதை காலுக்கடியில் வைத்து கொண்டிருப்பாராம் அந்த பாட்டி தூங்கும்போது தலையணைக்கு அடியில் அது இருக்கும் காலையில் தியானம் செய்ய வரும்போது அதை எடுத்து வர மறந்துவிட்டார் காலையில் தியானக்கூடத்திலிருந்து வந்து பார்த்தால் அதை காணவில்லை திருட்டு போனதே திருட்டு போனதே என்று ஒரே அழுகை பாட்டியம்மா நீ சொல்வதை பார்த்தால் உன் இனிப்பு உன் நகை எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் போல தோன்றுகிறது நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை உனக்கு கொடுத்து விடுகிறோம் நீ நன்றாக தியானம் செய்து கொண்டிருந்தாய் அழாமல் அதில் தடை ஏற்படாமல் பார்த்துக்கொள் நாங்கள் உனக்கு பணம் சேர்த்து கொடுக்கிறோம் என்று சமாதானப்படுத்த பார்த்தார்கள் ஆனால் முடியவில்லை அழுகை நிற்கவில்லை பணம் கைக்கு வந்தால்தான் சரியாகும் போல இருக்கிறது என்று நினைத்து பணம் திரட்டினார்கள் ஐம்பதுக்கு பதிலாக நூறு ரூபாய் கிடைத்தது பாட்டி அம்மாவின் கையில் கொடுத்தால் அதை தூர எரிந்து விடுகிறார் பணத்தை வைத்து நான் என்ன செய்வேன் என்னுடைய அந்த நகை வரதட்சணையாக நான் கொண்டு வந்தது அந்த நகை தான் வேண்டும் அதன் பேரில் அவ்வளவு ஆழமான பற்றுதல் என்ன செய்வது ஒரே அழுகை தான் மாலையில் ஒருவர் அந்த பையை கண்டுபிடித்தார் ஒரு குரங்கு அந்த பையை எடுத்துக்கொண்டு கொண்டு அதில் இருந்த இனிப்பை சாப்பிட்டு கொண்டு ஒரு மரக்கிளையில் உட்கார்ந்து கொண்டிருந்தது அதை துரத்தி பிடித்து அந்த பையையும் நகையையும் கையில் கொடுத்த பிறகுதான் அழுகை ஓய்ந்தது நகையின் விலை இருபது ரூபாயா அல்லது இருபது லட்சமா என்பது முக்கியமில்லை அதன் மேல் எவ்வளவு பற்றுதல் உள்ளது எவ்வளவு பற்றுதல் உள்ளதோ அவ்வளவு துக்கம் வரும் யாரும் நம்மை காப்பாற்ற முடியாது நான் எனது என்று சொல்ல வேண்டாம் அந்த மனோபாவம் இருந்தாலே போதும் துக்கப்படுபவராக இருப்பார் உங்களை நீங்கள் இந்து என்று சொல்லிக்கொள்ளலாம் பௌத்தர் ஜைனர் பிராமணர் சூத்திரர் இந்தியர் பர்மியர் என்று எப்படி வேண்டுமானாலும் சொல்லிக்கொள்ளலாம் பற்றுதல் இருந்தால் துக்கம் வரத்தான் செய்யும் ஆத்மா இருப்பதை நம்புபவராக இருக்கலாம் பரமாத்மா இருப்பதாக நம்பலாம் அல்லது நம்பாதவராக இருக்கலாம் துவைதத்திலோ அத்வைதத்திலோ நம்பிக்கை வைப்போரென்றோ இன்னும் வேறு எத்தனையோ விதமாக உங்களை சொல்லிக்கொள்ளலாம் அதனால் ஒன்றும் ஆகப் போவதில்லை பற்றுதல் இருந்தால் துக்கம் வந்தே தீரும் பற்றுதல் இல்லையென்றால் துக்கத்திலிருந்து விடுபடலாம் இன்னும் ஒரு சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு தியான முகாம் அமைத்திருந்தோம் பக்கத்து ஊரிலிருந்து ஒரு சன்னியாசி வந்திருந்தார் நான்கைந்து நாட்களுக்கு பின் ஒரு நாள் என்னை பார்க்க வேண்டும் என்றார் முன்பெல்லாம் ஏதாவது சந்தேகங்கள் கேட்க வேண்டும் என்றால் ஒருவருக்கு பத்து நிமிடங்கள் அவகாசம் கொடுப்போம் இப்பொழுது நிறைய பேர் வருவதால் ஐந்து நிமிடங்களே கொடுக்கப்படுகிறது இந்த சன்னியாசியோ அரை மணி நேரம் பேச வேண்டும் என்றார் இங்கு வரும் மக்களில் நிறைய பேர் குடும்பஸ்தர்கள் இவர்களுக்கு என்ன சந்தேகம் இருக்க முடியும் பத்து நிமிடமே அதிகமானது ஆனால் நானோ சன்னியாசி எனக்கு நீங்கள் அரை மணி நேரம் ஒதுக்க வேண்டும் என்ற ஐயா முடியாது நீங்கள் என்ன கேட்பீர்கள் என்று தெரியும் உங்களது மத நம்பிக்கையில் இப்படி இருக்கிறது இதில் ஏன் இல்லை அதில் அப்படி இருக்கிறது என்றெல்லாம் கேட்க ஆரம்பிப்பீர்கள் இவற்றிற்கும் நமது துக்கத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை துக்கத்திற்கான காரணங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை துக்கத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அதனால் உபயோகம் இல்லாத பேச்சினால் எனது நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை என்று கூறினோம் இல்லை இல்லை ஐயா அதெல்லாம் இங்கு உங்களோடு ஐந்து நாட்கள் இருந்ததில் எனக்கு நன்றாக புரிந்துவிட்டது நான் தியான முறை பற்றிய விஷயங்களைத்தான் பேசுவேன் அரை மணி நேரம் இல்லாமல் எனது சந்தேகம் தீராது ரொம்பவும் பிடிவாதம் பிடித்து அதற்கான அனுமதியும் பெற்றுக்கொண்டார் வந்தார் இரண்டு நான்கு நிமிடங்கள் தியானத்தை பற்றி பேசினார் பிறகு அவர் வந்த விஷயத்திற்கு வந்தார் அவர் இருக்கும் ஊரை பற்றி பேச ஆரம்பித்தார் குருஜி அந்த ஊரில் உங்கள் மடம் இருக்கிறதே என்று ஆரம்பித்தார் எனது மடமா நான் அந்த ஊருக்கு சென்றதே இல்லை நான் ஒரு குடும்பஸ்தன் வேறு குடும்பஸ்தருக்கு எங்கே மடம் இருக்க முடியும் எனக்கு புரியவில்லை குருஜி புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் மடத்தில் உங்கள் யானை இருக்கிறதே ஆரம்பித்தார் என்னது எனக்கு ஒரு மடம் அதில் யானை வேறு இருக்கிறதா புரிந்து கொள்ளுங்கள் குருஜி என்றார் அந்த சன்னியாசி திடீரென்று புரிய ஆரம்பித்தது பாரதம் மிகப்பெரிய நாடு விதவிதமான மனிதர்கள் உள்ள நாடு இந்த நாட்டில் நான் என்ற சொல்லையும் எனது என்ற சொல்லையும் உபயோகிக்காத ஒரு சிலர் இருக்கிறார்கள் நான் என்று சொல்ல வேண்டிய இடங்களில் நீங்கள் என்பார்கள் எனது என்று சொல்ல வேண்டிய இடங்களில் உங்களுடையது என்பார்கள் இப்பொழுது புரிந்தது சரி சரி என்னுடைய மடம் எனது யானை என்ன அதற்கு இப்போது அவர் சொல்கிறார் அந்த நகரத்தின் மத்தியில் நகராட்சியின் அனுமதி இல்லாமல் ஒரு மடம் கட்டிவிட்டார் நகராட்சியிலிருந்து அதை தகர்ப்பதற்கு உத்தரவு வந்திருக்கிறது மேலும் நகரத்திற்குள்ளாக யானை வைத்திருக்க கூடாது என்று சட்டம் இருக்கிறதாம் அதை வெளியேற்ற வேண்டுமென்றும் உத்தரவு வந்திருக்கிறதாம் அந்த நகராட்சியின் மேயர் அவர்கள் முன்பு ஒரு சமயம் பர்மா வந்திருந்தபோது இந்த மனிதரின் வீட்டில் விருந்தாளியாக தங்கினார் என்று கேள்விப்பட்டிருக்கிறார் அதனால் இவர் இங்கு வந்திருக்கிறார் குருஜி உங்களிடமிருந்து இரண்டொரு வார்த்தைகள் சென்றாலே போதும் உங்களுடைய மடமும் உங்களுடைய யானையும் காப்பாற்றப்பட்டுவிடும் என்று சொன்னார் நான் என்று சொல்லவில்லை எனது என்று சொல்லவில்லை ஆனால் எத்தனை பெரிய பற்றுதல் முற்றும் துறந்த சந்நியாசி என்று பெயர் ஆனாலும் இத்தனை பற்றுதலினால் எவ்வளவு துன்பம் இவருக்கு இயற்கையின் விதிமுறை என்பது மனிதர் எந்த மாதிரி உடை அணிந்திருக்கிறார் என்று பார்ப்பதில்லை அவர் குடும்பஸ்தரா அல்லது சந்நியாசியா என்று பார்ப்பதில்லை ஒருவர் தன்னை பௌத்தர் என்று சொல்லிக்கொள்கிறாரா ஜைனர் என்று சொல்லிக்கொள்கிறாரா என்றெல்லாம் பார்ப்பதில்லை பற்றுதல் உள்ளதா மனத் தவிப்பு இருந்தே ஆக வேண்டும் நான் எனது என்று சொல்லி கொண்டு துக்கம் வராமல் இருக்க வேண்டுமென்றால் என்ன தேவை எனது என்று சொல்லி கொண்டிருக்கும் நிரந்தர நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் நான் என்று சொல்லும் ஒன்று அதாவது எனது என்று சொல்லும் பொருளை அனுபவிக்கும் ஒன்று அதுவும் நிரந்தரமானதாக இருக்க வேண்டும் நான் எனது இரண்டும் நிரந்தரமானதாக இருந்தால் எவ்வளவு ஆசை வேண்டுமானாலும் கொள்ளலாம் ஒரு கஷ்டமும் இருக்காது கஷ்டம் என்னவென்றால் எனது என்று சொல்லும் ஒன்று சிறிது சிறிதாக மாறிவிடுகிறது மறைந்து விடுகிறது நான் ஒன்றுமே செய்ய இயலாமல் பார்த்து கொண்டிருக்க வேண்டியிருக்கிறது அது மாறவில்லை என்றால் நான் என்று சொல்லிக் கொண்டிருப்பதும் அறுகிறதும் மறைந்து விடுகிறது இரண்டிற்கும் கட்டாயம் பிரிவு வரும் இந்த பிரிவு வந்தவுடன் துக்கமும் கூடவே வரும் பற்றுதல் எவ்வளவு இருக்கிறதோ அவ்வளவு துக்கம் இருக்கும் இது உள்ளே சென்று பார்த்தால்தான் புரியும் பேருரைகளை கேட்பதால் விளங்காது இன்னொரு பற்றுதல் என்னுடைய அபிப்பிராயம் என்னுடைய நம்பிக்கை என்னுடைய பழக்க வழக்கங்கள் என்னுடைய மதம் இவற்றிற்கு எதிராக யாராவது ஏதாவது சொன்னால் எண்ணெயில் கடுகு வெடிப்பது போல கோபம் வருகிறது ஏதாவது ஒரு நிறத்தில் கண்ணாடி அணிந்திருந்தால் பார்ப்பவை எல்லாம் அதே தான் இருக்கும் என்பதை ஏனோ உணர்வதில்லை சிவப்பு கண்ணாடி அணிந்திருப்பவர் எல்லாம் சிவப்பு நிறம் என்றும் பச்சை கண்ணாடி அணிந்திருப்பவர் எல்லாம் பச்சை என்றும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் கண்ணாடியை கலற்றி விட்டு பார்த்தால் உண்மை எப்படி இருக்கிறது என்று தெரியும் ஆனால் அந்த நிறத்தின் பேரில் பற்றுதல் அதிகமாக இருப்பதால் அதை கலற்றவே மறுக்கிறார்கள் இந்த சண்டையால் துன்பம்தான் வரும் இன்னொரு பெரிய பற்றுதல் நாம் செய்யும் கர்ம அனுஷ்டானங்கள் விரதங்கள் ஆகியவற்றின் பேரில் சில சமயம் தர்மத்தின் ஏதாவது ஒரு சிறிய பாகத்தை எடுத்துக்கொண்டு அதிலேயே ஒரு தீவிர நிலைக்கு செல்வது ஏதாவது ஒன்றையே கெட்டியாக பிடித்து கொண்டு அடுத்த அடி கூட எடுக்க மறுக்கிறார்கள் தினமும் செய்யும் விரதங்களையும் கர்ம அனுஷ்டானங்களையும் செய்ய முடியாதே என்று தியான முகாமிற்கு கூட வர மறுக்கிறார்கள் சிலர் அப்படியே வந்தாலும் தினமும் செய்பவைகளை செய்ய முடியவில்லையென்று மிகவும் வருத்தப்படுகிறார்கள் தர்மத்தின் பாதையில் முன்னேற முன்னேற இவை அனைத்துமே எதற்கும் உதவாத பழக்கங்கள் என்று புரியவரும் ஆனாலும் பற்றுதல் இருப்பதால் ஒருவர் துக்கமடைகிறார் எப்பொழுது மனம் துக்கமடைந்தாலும் உள்ளே சென்று பார்த்தால் ஏதாவது ஒரு பற்றுதல் காரணமாக இருக்கும் பூரண புத்தரான மனிதர் இங்கேயும் நிற்கவில்லை இன்னும் ஆளுங்களுக்கு சென்று பார்த்து சொல்கிறார் ஜரா மரணங் சோ பரிதேவ் துக்க தோ மனசு பாயாசா சம்பவந்தி வயோதிகம் மரணம் உடல் துன்பம் மன துன்பம் இவைகளுக்கான காரணம் என்ன காரணமில்லாமல் ஒன்றும் நடக்காது ஜாதி பச்சையா ஜரா மரணம் ஸோ பரிதேவ் துக்க தோமனசு பாயாசா சம்பவந்தி ஜாதி என்றால் அந்த நாளைய பாஷையில் பிறப்பு பிறந்துவிட்டால் வயோதிகம் மரணம் வியாதி விரும்பியவை நடக்காமல் இருப்பது விரும்பாதவை நடப்பது இவைகளை எதிர்கொள்ளத்தான் வேண்டும் அப்போது பிறப்பு ஏன் ஏற்படுகிறது இதற்கும் ஏதாவது காரணம் இருக்க வேண்டும் ஆழங்களுக்கு சென்ற இவருக்கு நன்றாக புரிகிறது பவபட்சயா ஜாதி இயற்கையின் நியதியான தொடர்ச்சியான மாற்றம் இதுவே காரணம் மரணத்தோடு ஒருவரின் கதை முடிந்து விடுவதில்லை இந்த மாற்றத்திற்கான சம்ஸ்காரங்களை உண்டாக்கும் வரையில் இது நடக்கத்தான் செய்யும் அப்போது இந்த மாதிரியான சம்ஸ்காரங்கள் ஏன் உண்டாகின்றன உபாதான பச்சையா பௌ இவைகள் ஆழமான பற்றுதலினால் உண்டாகின்றன நம்முடைய ஆசைகளின் பேரில் பற்றுதல் நான் எனது என்பவைகளின் பேரில் ஆழமான பற்றுதல் அப்போது பற்றுதல் ஏன் உண்டாகிறது தனகா பச்சையா உபாதான் நடந்தது ஏதாவது நன்றாக இருந்தால் பிடிக்கிறது நன்றாக இல்லையென்றால் பிடிப்பதில்லை இதுவே வெகு விரைவில் விருப்பமாகவும் வெறுப்பாகவும் மாறிவிடுகிறது இதுவே பிறகு தீவிர ஆசையாக மாறிவிடுகிறது இந்த தீவிர ஆசை மேலும் வலுவடைந்தால் பற்றுதலாக மாறிவிடுகிறது இந்த பற்றுதல் விருப்பத்தின் பேரிலும் இருக்கலாம் வெறுப்பின் பேரிலும் இருக்கலாம் அதனால் ஆசைகளும் வெறுப்புகளும் தீவிரமானால் பற்றுதல் உண்டாகிறது அப்போது ஆசைகளும் வெறுப்புகளும் ஏன் உண்டாகின்றன இவர் இதையெல்லாம் அனுபவத்தில் உணர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார் எண்ணங்களில் உழன்று அறிவு விளையாட்டுக்கள் விளையாடவில்லை இவை ஏன் உதிக்கின்றன வேதனா பச்சையா தன் உணர்ச்சிகள் உதிக்கின்றன உடம்பில் உணர்ச்சி உதிக்கிறது அது துன்பகரமானதாக இருந்தால் அது அப்புறப்படுத்துவதற்கு ஆசை உண்டாகிறது சுகமானதாக இருந்தால் அதை தக்க வைத்து கொள்வதற்கு ஆசை உண்டாகிறது உடலில் உணர்ச்சி உதித்த பிறகு இந்த ஆசை உண்டாகிறது அப்போது உணர்ச்சிகள் ஏன் உதிக்கின்றன ஃபஸ்ஸ பச்சையா வேதனா ஸ்பர்ஷத்தினால் உணர்ச்சிகள் உண்டாகின்றன நமக்கு ஆறு புலன்கள் உள்ளன கண் காது மூக்கு நாக்கு தோல் மற்றும் மனம் ஒவ்வொன்றிற்கும் அதன் மூலமாக புலப்படும் விஷயங்கள் இருக்கின்றன உருவம் ருசி எண்ணம் முதலியவை ஒரு புலன் வாயிலில் அதன் விஷயம் வந்து தொடும்போது உதாரணத்திற்கு காதுகளில் ஓசை வந்து படும்போது உடலில் வேதனா அதாவது உணர்ச்சி தோன்றுகிறது புலன்களும் அவற்றுக்கு உரிய பொருட்களும் ஏன் தொடுகின்றன சலா ஏத்தன பஸ்டையா ஃபஸ்ஸ இது மிகவும் சுலபம் ஆறு புலன்கள் உள்ளன புலன்களும் அவற்றிற்கான பொருட்களும் இருக்கும் வரையில் இரண்டிற்கும் இடையே தொடர்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாத ஒன்று ஸ்பரிசம் உண்டாகத்தான் செய்யும் இதனால் உணர்ச்சி உண்டாகிறது அது நன்றாக இருந்தால் விருப்பத்தையும் நன்றாக இல்லையென்றால் வெறுப்பையும் உண்டாக்குகிறோம் இந்த ஆறு புலன்கள் ஏன் வந்தன விஷயம் நன்றாக புரிந்தது நாம ரூப பச்சையா சலாயதனங் அந்த காலத்தில் ரூபம் என்று உடம்பை சொன்னார்கள் மனதை நாமம் என்று சொன்னார்கள் இவை இரண்டும் சேர்ந்துதான் வாழ்க்கையின் ஓட்டம் ஓடுகிறது வாழ்க்கையின் ஓட்டம் ஆரம்பித்தால் இந்த புலன்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கிறது அப்போது இந்த நாமரூபம் அதாவது உடலும் மனமும் ஏன் ஒன்றாகச் சேர்ந்தன விஞ்ஞான பச்சையா நாமரூபம் புரிந்துவிட்டது ஒரு ஜீவனம் முடிந்ததும் விஞ்ஞானம் என்று கூறிய மனதின் பாகம் உடனே வேறு உடலோடு போய் ஒட்டி கொள்கிறது ஒரு உடலிலிருந்து இன்னொன்று இப்படி ஒன்றிலிருந்து இன்னொரு உடலிற்கு தாவக் காரணம் சங்கார பச்சையா விஞ்ஞானம் நாம் கர்ம சம்ஸ்காரங்களை உண்டு பண்ணுகிறோம் இந்த கர்ம சம்ஸ்காரங்களே அடுத்த நொடியின் விஞ்ஞானம் என்ற பாகத்தை உண்டு பண்ணுகிறது மறுபடியும் சம்ஸ்காரம் உண்டு பண்ணுகிறோம் அது அடுத்த நொடியின் விஞ்ஞானத்தை உண்டாக்குகிறது நம் வாழ்க்கை சக்கரம் இப்படித்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இறக்கும் தருணத்தில் கல்லில் செதுக்கியதை போன்ற ஒரு ஆழமான சம்ஸ்காரம் மேலே வந்து ஒரு பலமான உந்துதலை கொடுக்கிறது அதை பொறுத்துத்தான் அடுத்த வாழ்க்கை ஆரம்பிக்கிறது அப்போது இந்த சம்ஸ்காரங்கள் ஏன் உண்டாகின்றன அவித்யா பச்சையா சங்கார அவித்யா அதாவது அரியாமையினால் உண்டாகின்றன பள்ளிக்கு செல்லாததாலோ சாஸ்திரங்கள் படிக்காததாலோ தர்மத்தை அறிவால் அலசி பார்க்காததாலோ அறியாமை என்று அல்ல இதன் அர்த்தம் உணர்ச்சிகளை உணராமல் அவற்றின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் இருப்பதுதான் உண்மையில் அறியாமை உணர்ச்சி அளவில் உணர்ந்து புரிந்து கொள்ள வேண்டும் இது துக்கம் பார் இந்த உணர்ச்சிகள் உதிக்கின்றன எதை சுகமென்று சொல்கிறேனோ அதுவும் துக்கம்தான் சுகமான உணர்ச்சிகளும் நிலைத்து நிற்பதில்லை அது துக்கமாக மாறுகிறது இது துக்கம் இது துக்கத்திற்கான காரணம் இதன்பால் பற்று இருப்பதால் துக்கம் இதுதான் துக்கத்திற்கான காரணம் இதை வெறுமனே கவனித்து கொண்டிருந்தால் மனதின் இந்த சுபாவத்தை உடைக்கிறோம் பற்றுதலும் துக்கமும் உதிக்காத நிலைக்கு வந்தால் அதுவே முழு விடுதலை இந்த உண்மைகளை உணர்ச்சி அளவில் அனுபவித்து புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது அறியாமை அறிவளவில் ஆயிரம் முறை இதை பற்றி அலசி யோசித்து வைத்திருந்தாலும் கூட ஒருவர் தான் இருக்கிறார் ஆத்மா பரமாத்மா இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று என்னதான் புலமையோடு பேசினாலும் தான் ஒருவர் இருக்கிறார் இந்த தொடர் முழுவதையும் அனுபவித்து உணர்ந்தார் புத்தர் அபிஜா பச்சையா சங்கார சங்கார பச்சையா விஞ்ஞானங் विज्ञान पचय नाम रूपं नाम रूप पचय सलायतन सलायतन पचय फस् फस् वेदना वेदना पचय तनह तनह पचय उपादान उपादान पचय भव भव पचय जाति जाति पचय जरा मरण शोक परिदेव दुःख दो मनस्वपायासा संभवन्ति एवमे तस्य துக்கந்த தீ இந்த மாதிரியாக நாம் துக்கத்தின் ஒரு பெரிய மலையையே உண்டாக்கி வைத்திருக்கிறோம் அறியாமையினால் வந்த வினை உடலுக்கும் மனதுக்கும் உள்ள தொடர்பு அதனால் தோன்றும் உணர்ச்சிகள் இதை கவனிக்கும் வேலையை செய்ததே இல்லை துக்கத்தின் ஆழமான காரணம் இதுதான் அப்படியென்றால் இதிலிருந்து மீள என்ன வழி அறியாமை ஒழிய வேண்டும் வேரோடு ஒழிய வேண்டும் ஒவ்வொரு கணமும் நாம் பூரண ஞானத்தில் இருக்க வேண்டும் உணர்ச்சிகளை கவனித்து கொண்டிருக்க வேண்டும் இந்த பாதையை கூறினார் அபித்யாயத் அறியாமை முற்றிலுமாக அழிந்துவிட்டது விஞ்ஞான விஞ்ஞான நிரூத நாமரூப நிரோத నామరుధ శళాతన్ నిరోధ శళాయన్ నిరోధ ఫస్ నిరోధు ఫస్స నిరోధ వేదనా నిరోధు వేదన నిరోధ తనహనిరోధు తనహ నిరోధ ఉపాధి నిరోధు జాతి నిరోధవరోధ జాతి నిరోధ జర మరణం సో పరిదే దుఃఖ దోమనస్సు పాయాస నిరుజ్జతి ఏమేతస్ அறியாமை அழிந்தால் பெரும் மலையாக துக்கம் சேர்த்து வைத்திருந்தாலும் அது அழிந்துவிடும் அறியாமையால் தான் இந்த தொடர் உருவாகிறது இதை எங்கே உடைப்பது வாழ்க்கை தொடங்கியாகிவிட்டது நாமமும் ரூபமும் இருக்கின்றன இங்கே இந்த தொடரை உடைக்கலாமா தற்கொலை செய்து கொள்ளலாமா தற்கொலை செய்து கொள்வதால் ஒன்றும் கிடைக்காது துக்கத்திலிருந்து விடுதலை கிடைக்காது தற்கொலை செய்து கொள்ளும் போது உள்ள மனதின் நிலை என்ன துக்கத்தால் நிரம்பி வழிகிறது இந்த சமயத்தில் இந்த வாழ்க்கை முடிந்தால் அடுத்த வாழ்க்கை துக்கமானதாகவே இருக்கும் பிறகு என்ன செய்வது இந்த புலன்களையெல்லாம் அழித்து விடலாமா உடம்பை அழிக்க வேண்டும் அதுவும் தற்கொலைதான் வராது அப்போது வெளியில் துக்கத்திற்கு காரணமாக இருப்பவைகளை அழித்து விடலாமா இந்த உலகம் முழுவதும் காரணங்கள் இருக்கின்றன எதை அளிப்பது நமது புலன்களும் இருக்கும் அவைகளோடு சேரும் பொருட்களும் இருக்கும் அப்போது புலன் வாயில்களில் அவைகளின் பொருட்கள் படத்தான் செய்யும் அப்படி படுவதால் உணர்ச்சிகள் உண்டாகத்தான் செய்யும் என்ன செய்வது இந்த முழு பிரபஞ்சத்தில் எதுவும் தூர எறிந்து விடுவதற்கு நம் கையில் இல்லை ஆனால் உடலில் உணர்ச்சி தோன்றியவுடனே நான் விருப்பமோ வெறுப்போ உண்டாக்குகிறோம் இது நம் வசத்தில் உள்ளது இந்த இடத்தில் நாம் அறியாமையில் இருந்தால் உணர்ச்சி மீது நாம் பற்றுதலையும் உருவாக்குகிறோம் இந்த இடத்தில் நாம் இந்த தொடரை உடைக்கலாம் வேதனா பச்சையா தன்ஹா என்று இருக்கும் வரையில் துக்கம்தான் ஆனால் இதையே வேதனா பச்சையா பஞ்ஞா அதாவது பற்றுதலுக்கு பதிலாக ஞானத்தை ஒதுக்க வைத்தால் இது நன்றாக இருக்கிறது இது நன்றாக இல்லை என்று கூறி கொண்டிருந்த சஞ்ஞா என்ற மனதின் பாகம் இப்பொழுது அனித்தியம் அனித்தியம் என்று கொண்டிருக்கும் ஞானம் உதித்துவிட்டது எதை அனுபவித்தாலும் அதன் அனித்திய நிலையை புரிந்துகொண்டு கொண்டு எதிர்ச்செய்கை செய்யாமல் இருந்தால் மனதின் சுபாவம் மாறத் தொடங்கும் வழி கிடைத்துவிட்டது திடீரென்று ஒரு நாள் யாரோ ஒருவர் தலையில் கைவைத்து ஈன்றிலிருந்து நீ புத்தராகிவிட்டாய் முக்தி அடைந்து என்றால் அது நடக்கக்கூடிய காரியமில்லை தனக்குள்ளே பார்க்க ஆரம்பித்தவுடன் இதுவரை நாம் ஆன்மீகம் என்ற பெயரில் செய்து கொண்டிருந்த காரியங்களால் எந்த விடுதலையும் நமக்கு கிடைக்கவில்லை என்பது புரியும் ஆறு இந்திரியங்கள் அதாவது புலன் வயல்கள் உள்ளன புலன்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய பொருட்களும் உள்ளன இந்த பொருட்களால் நாம் வசப்படாமல் இருந்தால் நாம் விருப்பையும் வெறுப்பையும் உண்டாக்க மாட்டோம் இதை புத்தி அளவில் புரிந்து கொண்டிருக்கலாம் ஆனால் அனுபவத்தில் இருந்து இந்த ஞானம் உண்டாகாதவரை விடுதலை இல்லை வெளியில் இருக்கும் பொருட்கள் நம் புலன்களோடு தொடர்பு கொண்டவுடன் உணர்ச்சிகள் தோன்றுகின்றன விருப்பமும் வெறுப்பும் அப்போதுதான் உதிக்கின்றன இந்த உணர்ச்சி என்ற இணைப்பு அகப்படாதவரை விடுதலை எப்படி வரும் இந்த உணர்ச்சி என்ற இடத்திலிருந்து இரண்டு பாதைகள் பெறுகின்றன ஒன்று துக்கத்திற்கு இட்டுச் செல்கிறது மற்றொன்று முக்திக்கு இட்டுச் செல்கிறது இரண்டிலும் நாம் உணர்ச்சிகளை உணர்கிறோம் ஆனால் ஒன்றில் நாம் உணர்ச்சிகளுக்கு எதிர்ச்செய்கை புரிகிறோம் துக்கம் வளர்ந்து கொண்டே போகிறது துக்க சமுதய காமினி பட்டிப்பதா இன்னொன்றில் நாம் எதிர்ச்சிகை செய்யாமல் இருக்கிறோம் விருப்பையும் வெறுப்பையும் வெளியேற்றுகிறோம் துக்கத்தை வெளியேற்றும் பாதை துக்க நிரோத காமினி பட்டிப்பதா உணர்ச்சிகளை உணராமல் வெறுப்பு வெறுப்புக்களிலிருந்து வெளியே வருகிறேன் என்றால் அது ஏமாற்று வேலைதான் எத்தனையோ பிறவிகளை மக்கள் இந்த ஏமாற்று வேலையில் கழித்து விடுகிறார்கள் நமது உணர்ச்சிகளின் பேரில்தான் நம் விருப்பமும் வெறுப்பும் உள்ளது என்று புரிந்துகொண்டு உணர்ச்சிகளை சுகமானவை என்று ஆசையை உண்டாக்காமலும் துன்பகரமானவை என்று வெறுப்பை உண்டாக்காமலும் இருந்தால் போதும் முக்திக்கான வழியில் நீங்கள் செல்கிறீர்கள் இதை நீங்கள் வெறுமனே அறிவால் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பேருரைகளை எங்காவது கேட்டால் போதும் ஆனால் நீங்கள் இங்கு வந்திருப்பது அனுபவித்து உணர்ந்து அறியாமையை விலக்கிக்கொள்வதற்காக கவனமாக இல்லாவிட்டால் எப்படி விருப்பமும் வெறுப்புமே உண்டாகின்றன கவனமாக இருந்தால் எப்படி அனித்தியத்தை பற்றிய ஞானமே ஒதுக்கிறது என்பதை உணர்வதற்காக வந்திருக்கிறீர்கள் உடல் மனம் இரண்டுமே ஒவ்வொரு கணமும் தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்றன இது புரியாத வரையில் ஒருவர் குழப்பத்தில்தான் இருப்பார் அவர் தன்னை இந்து என்றோ பௌத்தர் என்றோ ஜைனர் என்றோ சொல்லி கொண்டாலும் ஆத்மா இருப்பதை நம்பினாலும் நம்பாவிட்டாலும் ஒரு வித்தியாசமும் இருக்கப் போவதில்லை இது புரியாத வரையில் அதாவது விருப்பமும் வெறுப்பும் உண்டாகும் இடத்தில் அவைகளை நிறுத்த வேண்டும் என்று புரியாத வரையில் ஆள் மனதில் இவைகள் கொண்டே இருக்கும் விடுதலை கிடைக்கவே கிடைக்காது இதிலிருந்து விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் மனதிலிருந்து உணர்ச்சிகளை கவனித்து கவனித்து மனதின் சுபாவத்தை மாற்ற வேண்டும் உணர்ச்சிகளை கவனித்து சமநிலையில் இருக்க வேண்டும் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நமக்கு சில நொடிகளே விருப்பு வெறுப்பு இல்லாத நொடிகளாக கிடைக்கின்றன மீதம் மீதமுள்ள சமயமெல்லாம் இங்கு வலிக்கிறதே உயிர் போகிறதே என்றுதான் மனம் கொண்டிருக்கும் ஆனால் ஒரு சில நொடிகளே ஆனாலும் அது மிகவும் நல்லதுதான் இவை கொஞ்சம் கொஞ்சமாக பல நொடிகளாக நிமிடங்களாக மாறும் நிறைய ஜன்மங்களாக இருக்கும் சுபாவம் மாறுவதற்கு நேரமாகும் பாதை கிடைப்பதே கஷ்டம் இப்போது கிடைத்திருக்கிறது அதனால் நன்றாக வேலை செய்யுங்கள் இந்த மனிதரும் இப்படி வேலை செய்து செய்து முக்தி நிலையை அடைந்தார் பரிசுத்தமாகி புத்தராகிவிட்டார் அவர் அந்த நிலையை அடைந்தவுடன் அவர் உச்சரித்த முதல் வார்த்தைகள் தியானம் செய்யும் ஒவ்வொருவருக்கும் மிகவும் ஊக்கம் தரும் வார்த்தைகள் அவர் சொற்கள் எல்லாமே ஊக்கம் தான் ஆனால் அவருடைய முதல் வார்த்தைகள் என்ன என்னேக்கு

என்ன சொன்னார் அநேக ஜாதி சன்சாரங் இந்த நிலையில் அவர் மனம் மிகவும் சுத்தமடைந்து விட்டது கடந்த காலம் முழுவதையும் பார்க்கக்கூடிய சக்தி உதிக்கிறது இந்த சக்தி இன்னும் முன்னாலேயே கூட தோன்றும் ஆனால் ஓரிரண்டு இரண்டு ஜென்மங்களை ஐந்து பத்து ஜென்மங்களை பார்க்கலாம் இவருக்கோ அநேக ஜென்மங்கள் தெரிகின்றன என்ன முடியவில்லை அநேக பிறவிகளாக இந்த சம்சாரத்தில் அதாவது இந்த உலகில் சந்தா விஸ்ஸங் அனிபிசங் அதாவது ஓடிக்கொண்டிருந்தேன் ஒருவர் பிறந்ததிலிருந்தே ஓட மரணத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார் ஒரு நொடி கூட நிற்க முடியாது கககாரங் கவேசந்தோ அதாவது வீடு கட்டுபவரை தேடிக்கொண்டு ஒரு ஜன்மம் முடிந்தவுடன் நமக்கு இன்னொரு வீடு அதாவது இன்னொரு உடம்பு தயாராக வைக்கப்பட்டிருக்கிறது இந்த வீட்டை கட்டுபவரை தேடிக் கொண்டிருந்து அநேக ஜன்மங்களாக துக்கா ஜாதி புனங் அதாவது மறுபடி மறுபடி துக்கத்தில் உழர்ந்து கொண்டிருந்தேன் எங்கு பிறந்தாலும் துக்கத்தில் விழுந்து கொண்டிருந்தேன் இப்பொழுது கககாரக திட்டோசி வீடு கட்டுபவனே உன்னை நான் பார்த்து விட்டேன் நீ பார்க்கப்பட்டு விட்டாய் ந காசி நீ இனிமேல் வீடு கட்ட முடியாது யார் வீடு கட்டுபவர் யாரை பார்த்து விட்டார் ஏன் இனிமேல் வீடு கட்ட முடியாது கேள்வி ஞானத்தை வைத்து வேலை செய்து கொண்டிருந்தால் ஏதாவது கற்பனையில் முழுகி இருப்பார் வீடு கட்டுபவர் யார் ஒரு நான்கு கை உள்ள உருவத்தையோ இரண்டு கை உடைய உருவத்தையோ அல்லது கையே இல்லாத உருவத்தையோ கற்பனை செய்து கொள்வார் அல்லது ஒருவேளை உருவமே இல்லாத ஒன்றை நினைத்து கொள்ளலாம் இப்படி யாராவது நம் வீட்டை கட்டுகிறார்களா உள்ளே பார்க்க பார்க்க விஷயம் புரியும் நமது அறியாமை தான் நமக்கு வீடு கட்டுகிறது விருப்பமும் வெறுப்பும் உண்டாக்கும் போதெல்லாம் நமக்கு புதிய வீட்டை தயார் செய்கிறோம் இந்த சத்தியத்தைத்தான் புத்தரும் பார்த்தார் சத்தியம்தான் கடவுள் தர்மத்தின் தரிசனம் கிடைத்துவிட்டது எல்லோருக்கும் பொதுவான தர்மம் கஹ காரக திடோசி உணர்ந்து சொல்கிறார் அறிவு விளையாட்டு இல்லை புனகேஹ காசி இனிமேல் இந்த பிரபஞ்சத்தில் இன்னொரு ஜென்மம் எனக்கு கிடையாது ஏன் கிடையாது வீடு கட்டுவதற்கு வேண்டிய சாமான்களையெல்லாம் நான் அழித்து விட்டேன் என்ன சாமான்கள் விசங்காரகதங் சித்தங் என்னுடைய சித்தம் அதாவது மனதை பிறவி உண்டாக்கும் சம்சாரங்களிலிருந்து விடுவித்து விட்டேன் வி சங்காரகதஙஙங் சித்தங் மஜ்ஜகா பற்றுதலை வேரோடு பிடுங்கி அறிந்துவிட்டேன் இந்த தியான முறை நமது பிறப்பிற்கு காரணமான பழைய சம்ஸ்காரங்களையெல்லாம் ஒவ்வொன்றாக அழித்துவிடும் பழையவை அழிந்தன புதியவை உண்டாக்கும் சுபாவத்தை மாற்றிவிட்டால் பிறப்பு எப்படி கீணங் புராணங் நவங் நத்தி சம்பவங் பழையவைகளே அழித்து புதியவை உண்டாகவில்லை என்றால் முக்தி கிடைத்து விட்டது என்றே அர்த்தம் இந்த நிலையை ஒவ்வொருவரும் அடைய முடியும் ஆனால் வேலை செய்ய வேண்டும் முனைப்போடு உழைக்க வேண்டும் அறிவு விளையாட்டுகளாலும் மூட நம்பிக்கைகளாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எங்கு சங்கிலிகளால் கட்டிக்கொள்கிறோமோ அங்கு அவிழ்க்க வேண்டும் இந்த மாதிரி நிறைய ஜென்மங்களை கழித்து விட்டோம் யாராவது நம்மை கரை சேர்ப்பார் என்ற நம்பிக்கை இது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஏன் தொடர்ந்து நடக்கிறது நமது உணர்ச்சிகளை கவனித்ததே இல்லை இந்த வித்தை கிடைத்தது நம் பாக்கியம் மனித பிறப்பு கிடைத்ததே நாம் செய்த பாகியம் மனித பிறவி கிடைத்து சுத்தமான தர்மத்தை கேட்கவும் முடிகிறது என்பது மிகவும் அரிய விஷயம் ஒருவர் இதை பற்றி கேள்விப்படவே இல்லை என்றால் பாவம் அவரால் என்ன செய்ய முடியும் தன் பரம்பரை தன் கர்ம காண்டங்கள் என்றே கொண்டிருப்பார் சரி கேட்டிருக்கிறார் ஆனால் மனம் ஈடுபடாமல் இருக்கும் இது எங்கள் பரம்பரை பழக்கத்திற்கு எதிரானது நம்பிக்கைக்கு எதிராக இருக்கிறது அப்படியே ஈடுபாடும் இருந்தால் வேலை செய்ய மாட்டார் ஆனால் இந்த நான்கும் இருந்தால்தான் முக்தி கிடைக்கும் மானு சத்தங் சுயி சத்தா சையமம்மங் வீரியங் அதாவது மானுட வாழ்க்கை கிடைக்க வேண்டும் கேள்வி ஞானம் வேண்டும் அதில் ஈடுபாடு வேண்டும் இவை இருந்து வேலையிலும் ஈடுபட வேண்டும் முயற்சியோடு செய்தால் முக்தி கிடைக்கும் இப்பொழுது மானிட ஜென்மம் கிடைத்திருக்கிறது நீங்கள் செய்த புண்ணியத்தால் கிடைத்திருக்கிறது கேள்வி ஞானமும் இருக்கிறது தர்மத்தை பற்றி கேட்டிருக்கிறீர்கள் ஈடுபாடும் வந்திருக்கிறது வேலை மட்டுமே செய்ய வேண்டும் மீதம் ஐந்து தினங்கள் உள்ளன வேலை எப்படி செய்ய வேண்டும் என்றாவது நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் இது வாழ்க்கை முழுவதும் செய்ய வேண்டிய வேலை மேலும் சில பிறவிகள் கூட தேவைப்படலாம் நம்மை நாமே சங்கிலியால் கட்டிக்கொள்ளும் பழக்கத்தை எப்படி மாற்றுவது என்று நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள் மீதமுள்ள ஐந்து நாட்களை சிறந்த முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதை செய்வது யாருக்கோ பட்ட கடனை அடைப்பதற்காக அல்ல உங்கள் சொந்த நன்மைக்காக செய்கின்றீர்கள் சுத்தமான தர்மம் கிடைக்கும் இந்த முகாமிற்கு வந்திருப்பவர்கள் எல்லோரிடத்திலும் அறியாமை விலகட்டும் ஞானம் உதிக்கட்டும் ஆள் மனதிலிருந்து சுபாவத்தை மாற்றி எல்லோருக்கும் முக்தி கிடைக்கட்டும் எல்லோருக்கும் நன்மை உண்டாகட்டும் மங்களம் உண்டாகட்டும் முக்தி கிடைக்கட்டும்

வேண்டுமானால் ஐந்து நிமிடங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள் அதற்கு பின் வேலையில் மறுபடியும் ஈடுபடுவோம்